எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாமக்கல் வராம இருந்தேன், சேலத்துக்கும் போகாம இருந்தேன், சேலத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். அதனால இப்ப நாமக்கல்லும் வந்துட்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா படக்குடிப்பு இருக்கிறப்போ எப்படியாவது மதுரைக்கு போயிடுறோம், இல்ல காரைக்குடிக்கு போயிடுறோம், அங்க இங்க பாத்துறோம் உறுப்பினர்களை. இப்ப நாமக்கல் சேலம் மட்டும் விட்டு போயிருது. இங்க பக்கத்துலாம் பொண்ணு கட்டியிருக்கேன், ஆனா இங்க வரவே இல்லை. அது ஒரு பெரிய குறையாவே இருந்துட்டு இருந்துச்சு. அதான் இப்போ கேட்டாங்க, நீங்கள் எதுக்குங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் எங்கள் உறுப்பினரை எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்க வந்திருக்கிறேங்க அப்படின்னு. ஓட்டு கேட்க வரலையாண்ணா? ஓட்டுலாம் தனியாக கேட்க தேவையில்லைங்க. 3.5 வருஷமாக அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த 3.5 வருஷம் பண்ண வேலை கொஞ்சம் நஞ்ச வேலை கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க கூட இருக்க முடியாமல், ஷூட்டிங்க்கு சரியாக போக முடியாமல், எப்படியாவது எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சிருந்தோங்கிறது தான் ஒரே ஆசை. ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கு பதில் கிடச்சிருந்தா இவ்வளோ நேரம் இப்படி பஸ்ஸுலாம் சுற்றிட்டு இருக்க தேவையில்லாமல் இருந்திருக்கோம். என்னங்க ஆச்சு பில்டிங்னு கேட்டோம். நீ யார் தான் கேட்கறதுனாங்க, அதுதான் ஆரம்பிச்சது பிரச்சனை. கடைசியில் தேர்தல் வரைக்கும் இழுத்துட்டு வந்து ஆண்ட முன்னிட்டு அந்த இடத்துக்கு மீட்டுட்டோம். அந்த இடத்த மீட்டுறதுக்கு போன பாருங்க மீட்டிங், அந்த இடத்த மீட்டுறதுக்கு எத்தனை மீட்டிங் போயிருப்போம், கொஞ்சம் நஞ்சம் மீட்டிங் கிடையாது. கடைசியில் 2.5 கோடி ரூபா திருப்பி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த இடத்த மீட்டோம். அந்த இடத்த மீட்டதும் அவங்க என்ன கட்டுறதுன்னு முடிவு பண்ண ஆரம்பிக்கிறப்போ பலதரப்பட்ட அறிவுரைகள் வந்துச்சு, எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா காலத்துக்கும் நிற்க போகிற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பெரியவங்க ஒரு கட்டடம் ஆரம்பித்தாங்க, அந்த கட்டடம் கிட்டத்தட்ட 60 வருஷம் தாங்குச்சு. அங்கே எத்தனையோ கல்யாணங்கள் நடந்திருக்கு, எத்தனையோ நாடகங்கள் நடந்திருக்கு, அங்கே பயிற்சி பெற்று எத்தனையோ பெரிய பெரிய நட்சத்திரங்களாக இருக்காங்க. அங்கே டான்ஸ் நடன பயிற்சி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 10 வருஷத்தில் அந்த கலாச்சாரமே இல்லாமல் போயிடுச்சு, நடிகர் சங்கம் போகிறதே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நான் வர்றப்பெல்லாம் இல்லைங்க, நடிகர் சங்கத்துக்கு எந்த பட்டதும் கிடையாது. ஆனால் காலங்காலமாக இருந்த விஷயம், பெரியவங்க ஆரம்பித்த விஷயம், 1952 ஆரம்பித்த விஷயம். என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து இடத்த வாங்கி வச்சுருந்து அதை கொடுத்துருக்காரு. கே சுப்பிரமணியம் ஐயா தான் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சங்கத்தை. எம்ஜிஆர் அவர்கள் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பேர் வைக்கணும்னு சொல்லி வெறும் துணை நடிகர் சங்கமாக இருந்ததை ஒரு நடிகர் சங்கமாக மாற்றி எல்லாரும் வந்து போகிற இடமா இருக்கணும், ஆண்ட முன்னிட்டு நம்ம நல்லா இருக்கும், நம்ம கூட வந்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த குரூப்பில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணுங்கிறக்காக ஆரம்பிச்சது தான் சங்கம். ஸோ நல்லா இருக்கிறவங்க, ஆண்ட முன்னிட்டு வசதியாக இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான ஒரு 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 ஏற்பாடாக தான் இந்த சங்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நடிகர்கள் அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்குமே போய் சேர்ந்துட முடியாது. மற்றவங்க சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கிறவங்க நமக்குன்னு ஒரு இடம் வேணுங்கிறப்போ நம்ம கஷ்ட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறவங்க நம்மளை சார்ந்தவங்க தான் இல்லையா? ஸ்டேஜில் நிற்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியாது. 5 நிமிஷம் போர் அடிச்சுன்னா கள்ள விட்டுருவாங்க. நீங்கள்லாம் விடிய விடிய நாடகம் கட்டுறவங்க, அப்போ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பீங்க. ஸோ அது நமக்கு மட்டுமே தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்கான ஒரு சங்கமாக இருக்கணும், அது நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சகாப்தம் முடிஞ்சு அடுத்த சகாப்தம் ஆரம்பிக்கிறதுங்கிறப்போ அந்த கட்டடம் எப்படி வரணும்னு அவ்வளோ திட்டமிடல் இருந்துச்சு. முதல்ல ஒரு நாடக மன்றம் இருக்கணும், சங்கராஜ சுவாமி அவர்கள் பேரில் ஒரு நாடக மன்றம் இருக்கணும், அங்கே தொடர்ந்து நாடகம் நடத்தணும். அது நாதர் சரியாக சொல்லிகிட்டே இருப்பார். அது முதல்ல எப்படி இருந்துச்சோ அந்த கட்டுப்பாட்டிலிருந்து நலிவடைஞ்சிருச்சு. மறுபடியும் அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நாடகத்தை மறுபடியும் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ நாடகங்கள் அங்கே நடக்கணும், ஸோ கண்டிப்பாக நமக்கு அங்கே நாடகம் வேணும். அப்புறம் பொருளாதாரம் நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது. இங்கே நலத்திட்டங்கள் நிறையா இருக்குது. நல்லது நடக்கணும்னா வருமானம் வேணும். வருமானம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. வருமானத்துக்காக ஒரு கல்யாண மண்டபம், அது இல்லாமல் நடன பயிற்சி, சண்டை பயிற்சி நடத்துறதுக்கான இடங்கள், வெளியூர்லேருந்து நீங்களாம் வந்தீங்கன்னா ஹோட்டலில் போய் தங்கறதுக்கு தேவையில்லாமல் அங்கே ஒரு 6 ரூம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து, ஆனால் நான் ரூல்ஸ் போட்டுருவேன், 2 நாளுக்கு மேலே தங்கக்கூடாது, இல்லாட்டி அங்கே டேரா அடிச்சிருவீங்க. அதனால 2 நாள் தங்கிக்கலாம். அது மாதிரி அங்கேயே குளிச்சுக்கலாம், அங்கேயே நீங்கள் பொட்டி படிக்க வச்சுக்கலாம். அங்கே ஒரு சின்ன ஒரு இலவச கல்யாண மண்டபம் சேர்ந்துருக்கு. முடியாதவங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கிறதுக்கு நம்ம சங்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. இப்படி பல திட்டங்கள் போட்டு தான் அந்த கட்டடத்தை ஆரம்பித்தோம். ஆரம்பித்த உடனே பிரச்சனை, கேஸை போட்டு நிப்பாட்டுறாங்க. அது பில்டிங் பர்மிஷன் வாங்க முடியாதுன்னாங்க. எவ்வளோ தடங்கள் தாண்டி தான் அந்த பர்மிஷன் வாங்கி பண்ணும். அதுக்கெல்லாம் ஐசிஆர் சார் கூட தான் இருந்தார். ஐசிஆர் சார் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் அந்த பர்மிஷன் அவர்களும் கூட தான் இருந்தார். ஒவ்வொரு பொதுக்குழு அது ஒரு போர் நடத்த மாதிரியே இருக்கும், குண்டு போட்டுருவாங்களோன்ற அளவுக்கு பயப்படுவோம், அந்த அளவுக்கு எதிர்ப்பு. ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களை எல்லாரும் இங்கே வர வச்சு பெரியவங்களெல்லாம் மரியாதை செஞ்சு ரொம்ப நிறைவான ஒவ்வொரு பொதுக்குழுவும் எங்களுக்கு அவ்வளோ நிறைவான ஒரு விஷயமா இருந்துச்சு. உங்களை எல்லாரும் சந்திக்கிறது, உங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, பெரியவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அடுத்த சொந்தக்காரங்களை தெரிஞ்சுக்குவாங்கம்பாங்க. அப்படி உங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பமாகவும் அது அமைஞ்சுது. அந்த கட்டடம் கிளம்ப போகுதுங்கிறப்போ அதில் ரோடு இருக்குன்னு ஒரு கேஸை போடுறாங்க. நீங்கள் நல்லது பண்ண தானே இங்கே வரும், நல்லது பண்ணுறது இவ்வளோ கஷ்டமானு எல்லாருக்கும் கேள்வி கேட்டுக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. கடைசியில் அந்த அந்த நிலம் எங்கே யாருக்கிட்டது வாங்கினாங்கன்ற வரைக்கும் சரித்திரத்தை போய் கண்டுபிடிச்சி அங்கே ரோடு இல்லை ஒன்றும் இல்லை இது எங்கள் இடம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி தான் இப்போ கட்டடம் மேலே போய்கிட்டு இருக்கு. கோர்ட்டில் அதுக்கான தடையை நீக்கி தான் இன்றைக்கி அந்த கட்டடம் மேலே வந்துக்கிட்டு இருக்கு.
ஆனால் இப்போ நியாயமாக பார்த்தா இப்போ தேடலே வரக்கூடாது. இது சாதாரண ஒரு இது கிடையாது. இந்த சங்கத்துடைய சரித்திரத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல சங்கத்தோட நலன் அப்படின்னு பார்த்தா சீக்கிரம் அந்த கட்டடம் முடியணும், அந்த கட்டடம் முடிஞ்சு சட்டவிதிகள் முறைப்படுத்தப்பட்டு எல்லாருக்கும் நல்லது தொடர்ந்து கிடைக்கணும். அதுக்கு மட்டும்தான் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாடுபடணும். யார் கட்டி முடிச்சாங்கிறது இங்கே முக்கியமே இல்லை, ஆனால் பண்ணி முடிக்கணுங்கிறது முக்கியம். இப்போ இந்த தேர்தல் எதுக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கும் புரியவே இல்லை. இந்த தேர்தலில் ஆக்சுவலாக தேவையில்லை, சட்டப்படி தேர்தல் நடத்தணும், ஆனால் எதிரணின்னு ஒன்று வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் கட்டி முடிச்சிருப்பேனே அப்படிங்கிறார். ஐயோ, தது மகாராஷ்டிரா கட்டி முடிச்சிருக்கலாமே, நாங்கள் விட்டுட்டே போயிருப்போமே. திடீர்னு அவ்வளோ கேட்குறப்பெல்லாம் எனக்கு தேர்தல் நிற்கிறதுக்கு இஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு தேர்தல் எனக்கு வைத்தரிசலாக இருக்குது. இதுக்கு ஒரு 30 லட்சம் ரூபா செலவாகும் அந்த தேர்தலுக்கு. அந்த தேர்தலுக்கு நான் வந்து ஒரு தலைமை போட்டுட்டு போயிருப்பேனே. அதனால் கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. தேர்தல் வந்து சந்திச்சாக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. கூட இருக்கிறவங்க சில பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க, அவங்களுக்கும் துணைத்தலைவர் ஆகணுங்கிற ஆசை இருக்குது. வெளியில் பத்திரிகையில் புகைப்படம் வரணுங்கிறது இருக்குது. நீ கொடுத்துருப்பப்பா, நான் விட்டுருப்பேன் உங்களை, உன்னை கொடுக்க விடுவோமா, எனக்கு நீ வேணும் இல்லை. ஏன்னா அவ்வளோ சுலபம் இல்லை. இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த பழைய படங்கள்லாம் வரும் இல்லை, இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம். விஷால் ஒரு பலம், நாதர் சார் ஒரு பலம், பூச்சிமுருகன் சார் ஒரு பலம், கருணாஸ் ஒரு பலம், பொன்னுண்ணன் சார் ஒரு பலம், அப்படி இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலம். அதனால தான் இங்கே நடக்குது. இங்கே நடிகர் சங்கத்துக்கு ஒத்த ஆள் கிடையாது. இங்கே எல்லாம் விஷால் டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் சொல்கிறேன், விஷால் மட்டும் கிடையாது நடிகர் சங்கம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே எவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எவ்வளோ செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. இங்கே ஒரு பிரச்சனை, ஒரு இதுனா ஒரு செயற்குழு உறுப்பினர் ஒரு வண்டியை பிடிச்சிட்டு போகிறாங்க, அவங்களுக்கும் புள்ள முட்டி இருக்குது. நான் சம்பளம்லாம் யாருக்கும் கொடுக்கல, சம்பளம்லாம் கிடையாது. டீ வாங்கி கொடுக்குறதே பெரிய விஷயம். ஏதாவது செயற்குழு வந்தால் பிரியாணி வாங்கி கொடுப்பேன். மற்றபடி அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. அப்போ அவங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு தான் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, யாருக்காவது ஒரு விபத்தாயிருச்சு, இல்லை அங்கே ஒரு பிரச்சனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஆஃபீஸ்லேருந்து பசங்க கிளம்பி போகணும், ஒரு செயற்குழு கிளம்பி போகணும். எதுக்காக பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டில் பிரச்சனைலாம் வெட்டி பார்க்கறது இல்லை. எங்கேயோ இருக்கிற பிரச்சனைக்கு இங்கேயோ ஒருத்தர் வேலையை விட்டு அந்த வேலையை போய் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் தெய்வமாக அனுப்பிச்ச ஒரு 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 செயல், அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்படி இல்லாட்டி இவ்வளோ நல்லது இவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அதுவும் இவ்வளோ தடங்கல்களை தாண்டி. இப்போ இந்த கட்டடம் மேலே வந்து நிற்கிது. அந்த வீடியோ உங்களுக்கு போட்டாங்களான்னு தெரியல, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலே வரைக்கும் வந்துருச்சு. இந்த கட்டடம் 1.5 வருஷமாக நடக்கவே இல்லைங்கிறாங்க. எங்கள் 1.5 வருஷமாக நடக்கலைன்னா அப்புறம் எப்படிங்க அது வந்துச்சு? அலாவுதீன் அற்புத விளக்கா, எனக்கு புரியல. அப்புறம் எப்படி அப்படி பொய் சொல்ல முடியும்? 1.5 வருஷமாக வேலையே நடக்கலைன்னு எப்படி பொய் சொல்ல முடியும்? எல்லாமே நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க, பத்திரிகையிலையும் கேட்குறாங்க. எப்படி எல்லாத்தையும் ஒருத்தரே செஞ்சிட முடியும்? இது கோயில் கட்டுறது இல்லையா, எல்லாரும் சேர்ந்து தானே கட்டணும். பொதுக்குழு வரும்போது தலைவர் வந்து உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை வாங்கி ரசீது போடுறக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கையிலிருந்து 1000 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. மொத்தமாக 1000 ரூபா இருந்திருக்கு அவர் கையில், ஆனால் அவர் எடுத்து கொடுத்தாரு. நான் கொடுத்த 1 கோடி விழுந்த 1000 ரூபாய்க்கு வேல்யூ ஜாஸ்தி. அப்படி இந்த கட்டடம் எல்லாரும் சேர்ந்து கட்டப்பட்ட கட்டடமாக இருந்தால் மட்டுமே தான் எதிர்காலத்தில் யாரும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. இல்லைன்னா மறுபடியும் தொலைச்சிட்டு காணாம காணாம தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம். எங்களோட ஆசை என்னென்னா, இப்போ கூட நீங்கள் விட்டுட்டு போயிடலாமே, நாங்கள் விட்டுட்டு போயிட்டா பாதியில் விட்டுட்டு போயிட்டீங்கிறாங்க திட்டுவாங்க. அதனால் எங்களுக்கு ஜெயிக்கிறவங்களெல்லாம் எந்த சந்த இந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை, ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா அத்தனை வேலை செஞ்சுருக்கிறோம். இதை தாண்டி அவங்க ஏதாவது ஒரு வேலை திருமுள்ளு பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக தான் இப்போ கண்ணில் விளக்கண்ணி விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நல்லபடியாக தேர்தல் நடந்து முடியணும், அதுக்கு பல தரங்கள் இதெல்லாம் நடந்து முடிஞ்சால் அதுக்கப்புறம் தான் பெரிய வேலை இருக்குது. வெறும் கட்டடம்னா செங்கலை வச்சு கட்டி பெயிண்ட் அடித்து பூசுறது மட்டும் கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு அதை பாதுகாப்பாக வச்சுட்டு போனோம்னா இங்கே சட்டத்திட்டங்களை மாற்ற வேண்டியது இருக்கு. இங்கே படித்த பசங்க வந்தால் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி தான் இங்கே வராமையே வச்சுருந்தாங்க. படித்த பசங்க தான் கேள்வி கேட்பீங்களே, அதனால் படித்த பசங்களே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் கெட்ட வார்த்தையிலே பேசுறது. ஐயோ, யாருப்பா போவோம்னு யாருமே போகல, நானே வரலையே. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே சட்டத்திட்டங்களாக அவ்வளோ விஷயங்கள் முறைப்படுத்தப்பட வேண்டியது இருக்கு. நிறைய முறைப்படுத்தினால்தான் இப்போ பென்ஷன் ஒன்று வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது கடைசி காலம் வரைக்கும் வரும். நீங்கள் 6 நின்று போயிடுது, பென்ஷன் மட்டும் கண்டினியூஸாக வருமா? பென்ஷன் முறைப்படி வரணும்னா அங்கே வருமானம் முறைப்படுத்தப்படணும். மாத வருமானம் இந்த நம்ம சங்கத்துக்கு எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் எந்த வருமானமும் கிடையாது. இருக்கிற காசை மிச்சம் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சு அதில் மட்டுமே ஒரு 91 லட்சம் சம்பாதிச்சிட்டேன். அதை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நடிகர் சங்கம் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, இப்போ பென்ஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம்னா
₹110,000 வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க. ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து 150 பேருக்கு 1000 ரூபா கொடுத்துட்ருக்காரு. அது போக ஏசிஎஸ் சார் மாதம் 50,000 ரூபா கொடுக்குறாரு. இது போக மிச்சம் இருக்கிற 300 பேருக்கு நடிகர் சங்கத்தில் இருந்தாலும் கொடுத்துட்ருக்குறோம். இது தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம், அதை அதிகப்படுத்தி பண்ணியிருக்கோம். இதுவே பத்தாதுன்னு தெரியும், ஐயோ ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாரி சங்கடமாக இருக்கும். ஆனால் இதையாவது நிறுத்தாமல் கொடுக்கணுங்கிறத அவர் ஆசை. நேற்று அம்மா கூப்பிட்டு பேசினாங்க, தம்பி நீங்கள் கொடுக்குற காசு வந்துட்டுருக்கு, 2000 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு 5000 ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும், எனக்கும் ஆசை தான்ம்மா, நான் வருமானமே இல்லாமல் இந்த அளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கிறதே நான் ஆண்ட முடியும் நினச்சிட்ருக்கேன். இல்லைப்பா, அந்த 2000 ரூபாய் நான் மிச்சம் பண்ணி சீட்டு போட்டு வச்சு என் பேத்தி சீருக்கு நான் ஒரு செயின் வாங்கி போட்டேன் அப்படின்னாங்க. அதை கேட்கும்போது தான் பரவாயில்ல, வீட்டிலலாம் உட்காராமல் வேலை செஞ்சுட்ருக்கோமே, அதெல்லாம் கொஞ்சம் புண்ணியம் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால் இப்போல்லாம் கேட்டாங்க, என்னங்க உங்களோட ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குன்னா, நாங்கள் தோக்க முடியாதுங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் தோக்க முடியாது, இவ்வளோ வேலை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா இந்த சமூகத்தில் தர்மத்து மேலே நம்பிக்கை போயிடும். இந்த தேர்தல் எதுக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பில்டிங் வரணுங்கிறக்காகவா? நான் வந்து முடிச்சேங்கிறக்காக தான் தேர்தல் நடக்குது இல்லையா? அப்படித்தானே, நான் வந்து முடித்தேன், நான் நின்று முடிச்சேங்கிறக்காக தான் இந்த தேர்தல் நடக்குது. அனாவசியமான ஒரு தேர்தல், பெரியவங்களாம் நீங்களாம் எதுவும் சொல்லியிருக்கணும். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேலை வெட்டியை விட்டு விட்டு கட்டடம் கட்டாமல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கேட்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் உங்களெலாம் கேட்கணும்னு நினச்சேன், பெரியவங்க தானே சொல்லணும். கட்டடத்துக்காக மட்டுமே போட வேண்டிய உழைப்பையும் நேரத்தையும் பணத்தையும் இங்கே ஒவ்வொரு ஊராக போய் பேசி மறுபடியும் உங்களெல்லாம் சந்திச்சு உங்களை சந்திக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் இது கட்டடத்தை கட்டி முடிச்சு சந்திக்கலாம், என்ன சந்தோஷமா? இப்போ வேலையை விட்டுட்டு தானே வந்திருக்கிறேன் நான். பட் வேறு வழி இல்லை, இந்த தேர்தலுங்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, அதை நாங்கள் தாண்டி தான் வந்தாகணும். பாதியில் விட்டுட்டு போகணுங்கிற பேர் எங்களுக்கு இருக்கக்கூடாது, நாங்கள் இருந்து முடிச்சிடுறோம். எங்களுக்கு கல்வெட்டில் பேரெலாம் வேணாம் சாமி, கட்டடத்தை முடித்து நல்லா இருந்தீங்கன்னா போதும், வேறு ஒரு கஷ்டம் ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் மறந்துட்டோம், காலம் மறந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அட்லீஸ்ட் இருக்கிறப்போ நான் கண்ணு முன்னாடி இது நடந்து முடிஞ்சுது, நம்ம ஆரம்பித்த நலத்திட்டங்கள் காலத்துக்கும் இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வேணும். நாங்கள் வெளியில் போகும்போது அந்த நிறைவோட நாங்கள் நிச்சயமாக போவோம்னு நான் நம்புகிறேன், நான் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன். காலத்துக்கும் அந்த கட்டடத்துக்கும் வர வருமானம் பல தலைமுறைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அங்கே நாடாக்கலை பெருசாக வளரணும். வெளியூர்லேருந்து வர்றவங்க எங்கள் தாய் வீடுன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, எந்த சங்கத்திலேயாவது சொல்லுவாங்களா? நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் பார்க்குறேன், எங்கள் தாய் வீடு தாய் வீடுங்கிறாங்க. நடிகர் ஒரு சங்கத்தை நம்பி யாராவது உயிர் வாழ முடியுமா? ஆனால் இங்கே வாழ்கிறாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு புரியுது. அதனால தான் இங்கே புலப்பொருட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். எப்படியாவது இந்த கட்டடத்தை முடிக்கணும், அதில் வர வருமானத்தை முறைப்படுத்தணும், சட்டத்திட்டங்களை சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணி வச்சால்தான் இது அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு அந்த எண்ணத்தோடு தான் இந்த கட்டடத்தை அந்த சங்கத்தையே ஆரம்பித்தாங்க. அந்த எண்ணம் தொடர்ந்து நடக்கணும். இது வரைக்கும் நடக்குதுன்னா உண்மையாகவே அந்த ஆரம்பித்தாங்க இல்லையா, அவங்க ஆசீர்வாதத்தில் தான் நடக்குது, தொடர்ந்து நடக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நீங்களும் வேண்டிங்க, எல்லா தடைகளும் மீறி நல்லபடியாக அந்த கட்டடம் முடியணும். எனக்கு இங்கே வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாரும் எல்லா ஊருக்கும் போயிட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே படப்பிடிப்பில் மாட்டின்றதுனால எல்லா ஊருக்கும் நான் போக முடியல, அட்லீஸ்ட் நாமக்கலுக்காக வந்துட்டேங்கிறதுல ரொம்ப ரொம்ப திருப்தி. முதல்ல ஆரம்பித்து வந்தப்போ உங்களுக்குலாம் நாடக கலைஞர்லாம் யாருன்னே தெரியாதுடா, அவங்கள்ட்டலாம் பேச மாட்டாங்கன்னாங்க. அப்படிலாம் நினைக்கிறப்போ நாங்கள் இருக்க நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றக்கு ஒரு ஆள் வேணும்ல, அப்படி கூட இருந்த ஒவ்வொரு வாட்டியும் கூட இருந்தவர் குமாருங்க. குமார் நன்றி, ஆனந்தனா நன்றி. ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கும்போது தான் நமக்கு நம்பிக்கை வருது. ஏன்னா நம்ம எதுக்குறது ரொம்ப பெரிய ஆட்கள், அவங்களுக்கு எல்லா பலமும் இருக்குது, நமக்கு பலம் இங்கே தான், நாம் தான் நமக்கு பலம். அப்படிங்கும்போது நன்றி சொல்ல மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இங்கே தம்பிகள் இருக்காங்க, இங்கே நாமக்கல்லையும் சேலத்துலேயும், அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் கூட இருக்கிறது ஒரு பெரிய தைரியம். ஏன்னா அந்த பக்கத்தில் இருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, நாங்கள் பெரிய அமௌண்ட்டு தரோம், எங்கள் சைடு வந்து டே அவன் தம்பி நான் வரமாட்டேன்டா போடான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இப்படி நம்பிக்கையாக இருக்கிற சொந்தங்கள் மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறதுனால தான் நம்மளால் இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய செய்ய முடியுது. அதுக்கு நன்றின்னு சின்ன வார்த்தை தான் நமக்கு தமிழில் இருக்குது, இருந்தாலும் அதை நான் சொல்லிக்கிறேன். நன்றி.